ஹாய், ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம HTML CSS டியூட்டோரியலில் பார்ட் ஃபைவை பார்க்க போகிறோம். இந்த பார்ட் ஃபைவ்ல வந்து நம்ம HTML செலக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது HTML அண்ட் CSS வச்சு எப்படி HTML செலக்ட் பண்ணணும் அப்படின்றது, ஒரு ஒரு டேக்கையும் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு ஒரு மெத்தடையும் இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சப்ளை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நார்மலாக இங்கே நான் கோடிங் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நீ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று டவுட் வரும். ஸோ இது 3 என்ன அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். ஏன்னா இது வரைக்கும் டியூட்டோரியல் நான் இந்தமாரி போடலை. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சேம் இதே தான் இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம எப்போவுமே ஒரு இந்த பிடேக்கு நான் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னா இங்கே மேலே போய் ப்ராப்பர்ட்டி கொடுப்பேன். ஆமாம்ல, ஸோ அதேமாரியே என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்பேஸை மட்டும் தான் டெலிட் பண்ணி விட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, இதுக்கும் இந்த 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 இடத்துல ஸ்பேஸ் கொடுக்காம நார்மலாக அப்படியே டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இதேமாரி டைப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம போன டூரில் என்ன பண்ணுவோம், பி டேக் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலிட் பண்ணலாம். பட் இதுமாரியும் பண்ணலாம், தப்பு இல்லை, ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த டுட்டோரியலுக்காக நான் இப்படி பண்ணுறேன். பட் அந்த ப்ரொசீஜர் தான் கரெக்ட், ஸோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் கரெக்ட். ஸோ இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு தெரியும். பட் இந்த டுட்டோரியலுக்காக நான் வந்து இது ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒர்க் தான் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு இப்போ வந்து பி டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் அதாவது இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பி டேக்கோட கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பி டேக்கை போடுவேன். அந்த பி டேக்கோட நேமை போட்டதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஓப்பன் க்ளோஸ் போட்டு அது கொடுக்குற ப்ராப்பர்ட்டியே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது பேர் செலக்ட் பை டேக்னு சொல்லலாம். ஓகேவா? டேக் மூலமா செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பி டே இது வந்து பி டேக். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு டேக், இந்த டேகோட நேமை போட்டுட்டு நம்ம அதுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். அதுக்கு இதுக்கான மீனிங் என்னென்னா, செலக்ட் பை டேக். ஓகேவா? டேக் நேம்னு சொல்லலாம், ஆக்சுவலி வெறும் டேக்னு சொல்கிறத விட செலக்ட் பை டேக் நேம். ஓகேவா? ஸோ இப்போ டேகோட நேம் வந்து பின்னு தானே கொடுத்துருக்கோம். பின்றது ஒரு டேக், ஸோ அதை நேம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த H1க்கு நான் ஒரு கலர் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேகோட நேம் என்ன, H1. ஸோ அது கொடுத்தாச்சு. அடுத்தது ஸ்பேம் ஸ்பேன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன, இது ஸ்பேன் அப்படின்னு போட்டாச்சு. கடைசியாக நம்மளுக்கு என்ன இருக்குது, டியூ டேக் இருக்குது. ஓகேவா? டியூ டேக்கோட பெரிய போட்டாச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பி டேக்கு வந்து ப்ளூ கலர் கிடைக்கும், இந்த H1 டேக்கு வந்து நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் கிடைக்கும், அண்ட் இந்த ஸ்பேன் டேக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன கலர் கிடைக்கும், ரெட் கலர் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த டியூ டேக்கு வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி தான். சேம் டைம் இங்கே ஒரு பி டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னா, சேம் ப்ளூ கலர் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த இந்த பி டேக் இங்கே கொடுக்குறது மூலமா என்ன ஆகுதுன்னா, இந்த இதில் எவ்வளோ பி டேக் இருந்தாலும் அந்த பி டேக் எல்லாத்துக்குமே ப்ளூ கலர் தான் அப்ளை ஆகும். எது இதோட டேக் நேம் வந்து பி அப்படின்னு இருக்கோ அதுக்கெல்லாம் ப்ளூ கலரில் அப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதோட அவுட்புட்டை பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அவுட்புட் பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரியே இந்த ரெண்டு பி டேக்குக்குமே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஸ்பைடர்மேன் பி டேக்கு இன்சைடு டிவ். ஓகேவா? டியூ டேக்குள்ளே இருக்கிற இது. ஓகேவா? கரெக்டாக ப்ளூ கலர் ஆகிடுச்சு. சேம் டியூக்கு க்ரீன் வந்துருச்சு, ஸ்பேனுக்கு ரெட் வந்துருச்சு, அண்ட் H1 டேக்குக்கு வந்து நம்மளுக்கு எல்லோ கிடச்சிருக்கு, அண்ட் டாப்பில் இருக்கிற நம்ம பி டேக்குக்கு ப்ளூ கலர் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செலக்ட் பை டேக் நேம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஒன், செலக்ட் பை டேக் நேம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டி டேக் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை பார்த்துலாம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன கோட் எழுதியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் எதுவுமே குழப்பிக்க தேவையில்லை. ஓகே, நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, சேம் அதே மெத்தட் தான். ஜஸ்ட் இப்போ வந்து இதில் உங்களுக்கு கிளியராக காட்டுறதுக்கு நான் இது பண்ணுறேன், இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு. ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுப்போம் பார்த்திங்களா, அதேமாரி இப்போ வந்து டேகு அதாவது மல்டி டேக்னு சொல்லுவாங்க. ஓகே, மல்டி டேக் நேம். ஸோ ஒரே இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு டேக்குக்குமே ஒரே கலர் அப்படி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நான் இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறேன். இந்த பி டேக் இருக்கு பாருங்க, இந்த பி டேகு, இந்த H1 டேக்கு, அண்ட் இந்த H2 டேக் இருக்குது பார்த்தீங்களா, இது மூணுத்துக்குமே எனக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேன் டேக் கிடையாது, நான் விட்டுட்டேன். ஜஸ்ட் இங்கே இருக்கிற மூணுக்கும் மட்டும் நான் ப்ளூ கலர் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மூணு டேக்கோட நேமையும் கமா போட்டு செப்பரேட் பண்ணி போட்டுட்டு, ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு பி டேக் கொடுக்குறேன், ஏன்னா அந்த பி டேக் எனக்கு வேணும். நெக்ஸ்ட்டு H1 டேக் வேணும் கமா போட்டுட்டு. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேக்னு சொல்கிறதுக்காக. அடுத்தது கமா போட்டு H2 டேக். ஸோ மூணு டேக்கையும் நம்ம போட்டாச்சு, கமாவை இடையில செப்பரேட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து மூணு டேக் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கீழே கொடுக்குறோம். ஸோ நம்ம கீழே கொடுக்குற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மூணு டேக்குக்குமே அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இதுதான் மல்டி டேக். ஓகே, ஸோ அதாவது மல்டி டேக் நேம் வந்து ஒரே இதில் கொடுக்கறது. நம்மளுக்கு எந்தெந்த டேக்குகளோட நேம் செலக்ட் பண்ணுமோ அந்த டேகோட நேம் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கறது. ஓகே, ஸோ இது மல்டிபிள் டேக் நேம்ஸ் யூஸ் பண்ணுறதால மல்டி டேக் யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். சேம் இதேமாரி ஐடி அண்ட் கிளாஸோட எல்லாத்தையும் பண்ணலாம். பட் நான் அதை சொல்கிறேன் பார்த்துட்டு போக. ஓகேவா? ஸோ இதை இதோட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஸ்டார்ட் ஆகிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிப்போம்.
ஓகே இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, பி டேக், ஹெச் ஒன் டேக், ஹெச் டூ டேக், இது மூணுத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லைனுக்கும் ப்ளூ கலர் அண்ட் இதுக்கும் ப்ளூ கலர், ஹெச் ஒன் டேக்கு அண்ட் இந்த ஹெச் டூ டேக்குக்கும் நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ டிவ் இங்கே இருக்குது, இதோ இருக்குது டிவ், ஓகே இதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேனுக்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிவும் ஸ்பேனும் க்ரீன் கலர், ஓகேவா. அண்ட் இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கேன், கடைசியாக ஒரு கோட் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லாம் வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கோடை எதுக்கு கொடுக்குறோமோ டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆகும். ஓகே அதாவது நம்ம ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் வந்து நிற்கும், ஓகேவா. ஸோ இதில் வந்து ஒரு கோடிங்கோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் இருக்க போகுது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சேவ் பண்ணிட்டு. ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மல்டி டேக். ஸோ உங்களுக்கு எத்தனை டேக் வேணுமோ அந்த டேகோட நேமை போட்டுட்டு அதுங்களுக்கு பொதுவாக நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம், அதுதான் மல்டி டேக் நேம் செலக்டட். இல்லைனா மல்டி டேக் ஐடியை செலக்ட் பண்ணலாம், மல்டி டேக் கிளாஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே போகணும் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் எந்த எத்தனை டேக் நேம்னாலும் போட்டுக்கலாம், போட்டுட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் அது அவுட்புட் பார்ப்போம் இதோட. அண்டு ஓகே ஸோ இதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அவுட் புட் வந்துருக்குன்னு பாருங்கள், இது கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். ஓகே இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்கோம், பி டேக்கு என்ன கொடுத்துருக்கோம், ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம், சேம் ப்ளூ கலர் வந்துருச்சு. ஹெச் ஒன் டேக்கு என்ன கொடுத்துருக்கோம், ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ப்ளூ கலர், அதே ப்ளூ கலர் வந்துருச்சு. ஹெச் டூ டேக்கு என்ன கொடுத்துருக்கோம், ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஹெச் டூக்கு ப்ளூ கலர் வந்துருச்சு, ஓகேவா. நெக்ஸ்ட் டிவ் டேக்கு நம்ம க்ரீன் கொடுத்துருக்கோம், ஸ்பேங்க் டேக்கு க்ரீன் கொடுத்துருக்கோம், ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு க்ரீன் வந்துருச்சு, ஓகேவா. தேர்டாக என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலி இந்த இடத்துல பி டேக் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். ஸோ ஏன்னா இது பி டேக்னு எது எதுக்கு இருக்கோ அது எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ஆகிடும், டியூ டேக்குள்ளே இருக்கிற பி டேக். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து தேர்டாக இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டானது, டெக்ஸ்ட்லாம் சென்டரில் அலைன்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ஓகேவா. எல்லாமே அலைன்மெண்ட் ஆகிடுச்சு, ஆனால் இந்த ஸ்பேன் டேக் மட்டும் ஏன் ஒர்க் ஆகலை, இப்போ அதுதான் கொஸ்டினே நம்மளுக்கு பெரிய கொஸ்டின், ஓகேவா. ஏன் இந்த ஸ்பேன் டேக்கு மட்டும் அந்த இது சென்டராக வரல, அதுதான் இப்போ பெரிய கொஸ்டின், ஓகேவா. இப்போ வந்து நமக்கு டியூ டேக் வேலை செய்யுது எல்லா டேக்கும். ஸோ ஒருவேளை நாளுக்கு மேலே வேலை செய்யாதோ அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ டேக் கொடுத்தாலும் வேலை செய்யும் இதில். பட் இப்போ என்னன்னா அந்த ஸ்பேன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வந்து இன்லைன் எலமெண்ட். ஸோ இன்லைன் எலமெண்ட், ஓகே. இந்த டிவெல்லாம் இந்த எல்லாமே பிளாக் எலமெண்ட். ஸோ இது இன்லைன் எலமெண்ட்ன்ற பட்சத்தில் எவ்வளோ தான் ஸ்பேஸ் இருந்தாலும் அது கொடுத்து அதுக்கு இருக்கு தேவையான ஸ்பேஸை தவிர பாக்கி எதுவுமே எடுத்துக்காது. ஆனால் பிளாக் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதுவே எடுத்துக்கும் எல்லா ஸ்பேஸையும். ஸோ அதேமாரி இந்த பி டேக்கு அண்ட் ஹெச் ஒன் டேக் இது எல்லாமே பிளாக் எலமெண்ட், இந்த ஸ்பேன் டேக் மட்டும் இன்லைன் எலமெண்ட், ஓகே. ஆனால் பட் இப்போ வந்து இந்த இன்லைன் எலமெண்ட்டை நான் இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல சென்டரில் கொண்டு வரணும், ஓகே. ஸோ இது இப்போ வந்து சென்டராக பண்ணிடலாம், ஓகே. என்டர் எழுதிக்கலாம், என்டர் எழுதிட்டு ஸ்பேன் அப்படின்னு போடுங்க, ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை எப்படி இப்போ சென்டர் ஆக்க போகிறோம் அப்படின்னா, இது இப்போ வந்து நம்மளுக்கு இன்லைன் எலமெண்ட்டாக இருக்கிறதால தானே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வேலை செய்ய மாட்டுது, சென்டர் டெக்ஸ்ட்டில் வரல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இன்லைன்லேருந்து பிளாக் எலமெண்ட்டாக மாற்றிடலாம். பிளாக் எலமெண்ட்டாக மாற்றிட்டா இங்கே இருக்கிற எல்லாருமாரியும் இதுக்கும் ப்ராப்பர்ட்டி சேமாக வேலை செய்யும், ஓகேவா. ஸோ பிளாக் எலமெண்ட்டாக மாற்றுவோம். ஸோ பிளாக் எலமெண்ட்டாக எப்படி மாற்றுறதுன்னா, டிஸ்பிளே ஓகே பிளாக் அப்படின்னு மாற்றிட்டா போதும், ஓகே. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா, நம்ம இந்த ஸ்பேன் எலமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இன்லைன் எலமெண்ட்டை பிளாக் எலமெண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது நம்மளுக்கு சென்டராக வந்துடும். ஏன்னா இப்போ வந்து இதுவும் ஒரு பிளாக் எலமெண்ட்டு, இதுக்கப்புறம் இது வந்து இன்லைன் எலமெண்ட்டாக இருக்காது, ஏன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை மாற்றிட்டோம், ஓகே. ஸோ நம்ம டிவ் டேக்குக்கும் சேம் இதை வந்து இன்லைன் எலமெண்ட்லேருந்து பிளாக் எலமெண்ட்லேருந்து நம்மளால் இன்லைன் எலமெண்ட்டாக மாற்ற முடியும். ஸோ இந்த இடத்துல பிளாக் எலமெண்ட் எடுத்துகிட்டு இன்லைன் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி அது வந்து இன்லைன் எலமெண்ட்டாக மாறிடும். டிஃபால்ட்டாகவே அது இன்லைனாக தான் இருக்கும், பட் இந்த ப்ராப்பர்ட்டி மாற்றுறதால நான் அப்படி ஆகிடும், ஓகே. ஸோ இப்போ வந்து திரும்பி சேவ் பண்ணிக்கிறேன், ஓகே. ஒரு சரிங்க இன்லைனாகவே இருக்கட்டும், ஒரு நிமிஷம். நம்ம பிளாக் அதாவது நம்மளோட டிவ் டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இன்லைன் எலமெண்ட்டாக மாற்றுவோம், ஓகே. இதில் வந்து மல்டிபிள் டேக்ஸ் அப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தானே சொன்னேன். ஸோ அந்த இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, மல்டிபிள் டேக்ஸை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பேன் டேக் வந்து உங்களுக்கு சென்டரில் கொண்டு போக வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பேலன்ஸ் இருக்கிற எல்லா டேக்குமே வந்து நான் ஸ்பேன் டேக்கு கூட வர வைக்க போகிறேன், அதாவது இந்த பக்கம் வர வைக்க போகிறேன், இன்லைன் எலமெண்ட்டாக மாற்ற போகிறேன். ஸோ அது எப்படி மாற்றுறது, பி டேக்கை இங்கே போட்டுக்கணும் அண்ட் கமா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எந்த டேக் மாற்றணும், ஹெச் ஒன் டேக் மாற்றணும், கமா, ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு எந்த டேக் மாற்றணும், ஹெச் டூ டேக்கை மாற்றணும், கமா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன டேக் பேலன்ஸ் இருக்குது, டிவ் டேக் இருக்குது. ஸோ டிவ் டேக்கையும் போட்டுட்டு அது நம்ம கமா போடக்கூடாது கடைசியாக. இப்போ வந்து சேவ் பண்ணால் போதும், சேவ் பண்ணிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எல்லாமே இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு பாருங்கள், இது பேர் என்ன சொல்லுவாங்க,
இன்லைன் சொல்லுவாங்க, எல்லாமே ஒரே லைனில் வந்துருச்சு. ஏன்னா எல்லா எலமெண்ட்டும் இன்லைன் எலமெண்ட் அப்படி ஆகிடுச்சு. ஸோ ஆர்டராக ஒன்று ஒன்றா வந்துருச்சு, ஒரே லைனில் வந்துருச்சு. இப்போ வந்து இதை திரும்பி நம்ம பிளாக் எலமெண்ட்டாக மாற்றணும்னா இந்த இடத்துல பிளாக்னு கொடுத்தாலும் பிளாக்காக மாறிடும். ஓகேவா? ஸோ பிளாக்னு கொடுப்போம் பாருங்கள். இப்போ வந்து சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேனை தவிர பாக்கி எல்லாமே பிளாக் எலமெண்ட்டாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்பேனை டிக்ளேர் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணி விட்டுட்டு ஸ்பேன் அப்படின்னு மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேன் மட்டும் தானே சென்டரில் வரணும். ஓகே, சேவ் பண்ணிப்போம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஸ்பேன் மட்டும் சென்டரில் வந்திருக்கும், பாக்கி எல்லாம் அதேமாரியே இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாகவே டிவ் எலமெண்ட் டிவ் டேக் அண்ட் ஹெச் ஒன் டேக் எல்லாமே பிளாக் எலமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் மல்டிபிள் டேக் இப்போ யூஸ் பண்ணி காட்டினேன். ஓகேவா? ஸோ மல்டிபிள் டேகோட நேமை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரே ப்ராப்பர்ட்டியை கொடுத்து மல்டிபிள் டேக்ஸ்க்கு நம்ம அனுப்பலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் மூணு நேம் கொடுத்துட்டு ஒரே இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் கொடுத்து இந்த மூணுத்துக்குமே அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ப்ளூ கலர், அதுதான் மல்டி நேம் டேக். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இது செலக்டர் முடிஞ்சிச்சு, இதை நம்ம வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் சேவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்ப்போம், இப்போ வந்து நம்ம ரெண்டு வகையில் டேக் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஐடியை பற்றி பார்ப்போம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, கிளாஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஒரு கிளாஸ் நேம் வந்து எத்தனை கார் வேணாலும் இருக்கலாம் அண்ட் எத்தனை ஃப்ளை வேணாலும் இருக்கலாம் அண்ட் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகே, இது என்ன காரு ஃப்ளை அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல கிளாஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிடணும். நம்ம டேகுக்குள்ளே நம்ம பி டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன், இதை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பி டேக்னு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இது வந்து யூனிக்காக இருக்கணும், எல்லாத்தை விட தனித்தனிமையாக இருக்கணும் அப்படின்றதால நான் என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த கிளாஸ் ஆட் பண்ணி இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு நேம் கொடுப்பேன். நான் என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ கார் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, இப்போ இது வெறும் நார்மலான ஒரு பி டேக் இல்லை, இது வந்து பி டேக் அண்ட் வித் ஒரு கிளாஸ் நேம். இந்த பி டேக்கு இப்போ ஒரு கிளாஸ் நேம் இருக்குது, ஒரு தனித்தன்மை இருக்குது இதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் நேம் வச்சு என்ன பண்ணலாம்னா நம்மளை டிக்ளேர் பண்ணலாம், இதை இது பண்ணிக்கலாம், நம்ம அதுக்கு ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வச்சு எப்படி ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த கிளாஸ் நேம் எப்படி நம்ம மேலே கூப்பிடணும் அப்படின்னா டாட் கார் அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். ஓகே, டாட் டாட் கார் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, டாட் வந்து என்னது, நம்ம சிஎஸ்எஸோட கிளாஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறது. கார் அப்படின்ற என்னது, நேம். ஸோ டாட் வச்சு நேம், ஸோ டாட் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், இதை டாட் கார் அப்படின்ற எல்லாத்துக்குமே ரெட் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதேமாரி இந்த பிடேக் தான் இந்த கார் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போனா இதோட கலர் வந்து ரெட் கலரில் மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஹெச் ஒன் டேக்குக்கு வந்து என்ன இருக்குது, ஃப்ளைன்னு இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளைன்ற இடத்துல ப்ளூன்னு இருக்குது, அப்போ இதோட கலர் வந்து ப்ளூவாக மாறிடும். அண்ட் இந்த ஸ்பேன் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேன் டேக்குக்கு மேன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மேனுக்கு வந்து என்ன கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. ஸோ அப்போ இந்த டேக் வந்து எல்லோ கலரில் மாறிடும். அண்ட் இந்த டாக் டாட் கேட்டு டாட் ஃபிஷ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்களேன், மல்டி கிளாஸ். ஓகேவா? மல்டி கிளாஸ், ஒரு கிளாஸில் மூணு கிளாஸ் இருக்குது. மூணு கிளாஸ் சேர்த்துட்டு நம்ம வந்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை தான் நான் போன சொல்கிறேன்னு சொன்னேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சேம் அந்த டேகுக்கு பண்ணது தான் கிளாஸ்க்கும் நம்ம சேம் பண்ணலாம். இதேமாரி எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், எப்படி மல்டி கிளாஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, ஸோ டாகு ஃபிஷ்ஷு கேட். ஓகேவா? ஸோ டாகு கேட் ஃபிஷ் இருக்குது, இது மூணுத்துக்குமே என்ன கொடுத்துருக்கேன், க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலியமாக என்ன ஆகும், எது இதுக்கு டாக் அப்படின்னு டேக் இருக்கோ, எது இதுக்கு கேட் அப்படின்னு டேக் இருக்கோ, ஃபிஷ் அப்படின்னு டேக் இருக்கோ, அது மூணுத்துக்குமே இந்த க்ரீன் கலர் வந்து அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இது ஆகுதா இல்லையான்னு இப்போ பார்ப்போம். நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு, நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிப்போம். அண்ட் ஓகே, ஆ ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, பி டேக் கொடுத்துருக்கோம். பி டேக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், ரெட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ கார் அப்படின்ற டேக், ஓகேவா? பி டேக்கில் வந்து, சாரி, டேகில் ப்ராப்பர்ட்டி அதாவது கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், கார் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? கிளாஸுக்கு வந்து கார் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம், அதுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கோம், ரெட் கலர் வந்துடுச்சு. சேம் இப்போ ஃப்ளை அப்படின்னு ஹெச் ஒனுக்கு நேம் கொடுத்துருக்கோம், அதாவது கிளாஸோட நேம் ஹெச் ஒனுக்கு ப்ளூ கலர் வந்துடுச்சு. அதேமாரி எல்லோ கலருக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுத்தோம், மேன் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ இந்த மேன் வந்து எதோடது வந்து ஸ்பேனோடது. ஓகேவா? ஸோ ஸ்பேன் டேக்கோட கிளாஸ் நேம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், மேன் அப்படின்றக்கு எங்கே இருக்குது, அது கரெக்டாக இடத்துல போய் பாருங்கள். ஸ்பேன் அப்படின்ற இடத்துக்கு நேராக இருக்கும் பாருங்கள், ஸ்பேன். ஸ்பேனோட கிளாஸ் நேம் வந்து என்ன இருக்குது, மேன் அப்படின்ருக்கு. ஸோ அப்படின்னா இந்த மேனுக்கு நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்தாங்களோ அது இந்த ஸ்பேன் டேக்குக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார் அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ளையை டெலிட் பண்ணிவிட்டு இந்த கார் நேம் கொடுப்போம் இங்கே, பேஸ்ட் அண்ட் பேஸ்ட். ஓகே, இப்போ வந்து இதை சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த மூணுத்துக்குமே என்ன ப்ராப்பர்ட்டி வருது,
கார் அப்படின்ற கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த மூணுத்துக்குமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு அதாவது கிளாஸ்க்கு ஒரு நேம் வச்சுட்டு அந்த நேம் வந்து நம்ம எத்தனை மல்டிபிள் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கிளாஸோட டெஃபினேஷன். அந்த எது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம கிளாஸோட நேம் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம கலரு பார்டரு எது வேணாலும் மாற்றலாம். அதுதான் கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ உங்களுக்கு கிளாஸில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஐடி பார்த்துக்கலாம். ஓகேவா, இது சின்னதாக கேட்கலாம், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஐடி, ஓகே, ஸோ ஐடிக்கும் சேம் அதே தான் கொடுத்துருக்கேன். ஆனால் பட் இப்போ வந்து ஐடிக்கும் வந்து அதே ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் பட் என்னென்னா ஐடி வந்து யூனிக், ஓகே, ரொம்ப யூனிக். கிளாஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு யூனிட். இப்போ கார்னால் அதோட ஃபுல்லாக கார் அப்படின்ற நிறையா கொடுக்கலாம். ஆனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஒன்று தான் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் நேம் வந்து ஒன்று தான். ஓகே, என்ன ஃபார்ம்னா இப்போ வந்து ஒரு நேமு லாஸ்ட் நேம் அந்த மாதிரி ஃபார்ம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நேம் தான் இருக்க போது, ஒரு லாஸ்ட் நேம் தான் இருக்க போது, ஒரு ஏஜ் தான் இருக்க போது. ஓகே, ஸோ அந்தமாரி ஒன்று அப்படின்ற குறிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுக்கு வந்து எப்படின்னா மாற்று இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த ஐடினா உன்னோட ஐடி, நீ தான் ஒரு தனித்தன்மைன்னு சொல்லும் பார்த்திங்களா. இது வேறு, இது ஒரு ஐடினா ஒரே ஒரு ஐடி தான் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே ஐடி நம்பர் இருக்குது அதில். அதேமாரி இந்த ஒரு ஐடினா இந்த ஃபஸ்ட் நேம் அப்படின்றது இந்த இடத்துல ஐடி. ஓகேவா, ஸோ இது ஒரே ஐடி. அப் இதை வந்து எப்படி கூப்பிடணும்னா ஹேஷ் வச்சுட்டு அந்த ஐடியோட நேமை போட்டுட்டு நம்ம அதுக்கு ப்ராப்பர்ட்டியாக அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். சேம் கிளாஸ் மாரி தான், கிளாஸுக்குனா நம்ம டாட் வைப்போம், ஐடினா நம்ம வந்து ஹேஷ் வைப்போம், அவ்வளோதான். பட் இந்த ஹேஷ் அண்ட் ஐடி கிளாஸும் மோஸ்ட்லி ஃபுல்லாக சிமிலர் தான். ஆனால் பட் இப்போ வந்து என்னன்னா ஐடியா வந்து நீங்கள் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணும் அந்தமாரி ஒரு ரூல் மாரி. ஓகேவா, வச்சுக்கோங்க. சரி, இந்த ரூலை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் நேம்னா அந்த ஃபஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு ஐடி டேக் தான் நம்ம கிரியேட் பண்ணணும், திரும்பி அதே ஐடி டேக் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அந்தமாரி வச்சுக்கோங்க ஒரு கான்செப்ட், ரொம்ப யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு மட்டும்தான் அப்படின்றத மாரி. ஓகே, சேம் இதுவும் கிளாஸ் மாரி தான் இதுவும் ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து நம்ம எது எதுக்கு டேக் கொடுத்துருக்கோமோ அதோட ப்ராப்பர்ட்டி மட்டும் நமக்கு வேலை செய்யும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்கே போச்சு. ஆ ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேமுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், ரெட் கலர் கொடுத்துருக்கோம், சேம் ரெட் கலர் வந்துருச்சு. லாஸ்ட் நேமுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ப்ளூ கலர், அதே ப்ளூ கலர் வந்துருச்சு. அண்ட் இது தேர்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு கொடுத்துருக்கோம், ஸ்பேனுக்கு. ஸ்பேனோட ஐடி என்ன, ஏஜ். ஸோ அந்த ஏஜ் அப்படின்ற ஐடியை நம்ம இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கோம், எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். இமெயிலுக்கு என்ன கொடுத்துருக்கோம், க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இமெயில் அப்படின்றது எதோட ஐடி வந்து இந்த H2O ஐடி தான் இந்த இமெயில். ஓகேவா, ஸோ அதில் வந்து என்ன எழுதியிருக்கு, இமெயில் எழுதியிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி அப்ளை இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஐடி அண்ட் கிளாஸில் வந்து எந்த குழப்பமும் தேவையில்லை. அண்ட் ஃபஸ்ட் நம்பர் ரெண்டு பார்த்தா வந்து டேக்ல அப்படியே எந்த குழப்பமும் தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த இடத்துல ஐடி அப்படின்ற நேமை கொடுத்துட்டிங்கன்னா எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி, உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் என்ன நேம் கொடுத்துக்கலாம். சேம் அதே தான் கிளாஸுக்கும். அண்ட் டேகுக்கு வந்து நீங்கள் எந்த நேமும் கொடுக்க வேணாம், ஜஸ்ட் இந்த டேகோட நேம் வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக இருக்கக்கூடிய நாலு பார்த்தாச்சு. இப்போ வந்து அதுக்கும் அடுத்தது இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச நாள் இது. அண்ட் இந்த இது இப்போ வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இது மல்டிப்ளை சிம்பிள்னு சொல்லலாம், ஜஸ்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது சிம்பிளோட பேர் வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இந்த டேகோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேகை வந்து நம்ம கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆஸ்ட்ரிக் அப்படி டேக் கொடுத்துட்டு நான் இப்போ வந்து எந்த டேகோட நேமும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற இந்த இது டேகை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓ சாரி, டேக் இல்லை, இந்த சிம்பிளை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற சிம்பிளை மட்டும் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த சிம்பிளை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நம்ம சேவ் பண்ணிட்டு இதை வந்து ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து எந்த டேக் நேமும் கொடுக்கல, ஆனால் எல்லாமே ரெட் கலர் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற இந்த டேக் கொடுத்துட்டு அதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் அது வந்து இங்கே கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஓகே, டோட்டலாக ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஓகே, தொடர்ந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக கன்வே ஆகும். ஓகே, இப்போ வந்து எல்லாமே ஓகே, நான் இந்த இடத்துல இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேங்க, பேக்ரவுண்ட் கலர் அதையும் நம்ம ரெட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணி இந்த இடத்துல இப்போ ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு, ஏன்னா எல்லா பிளாக்கும் இதாக இருந்திருக்கு. ரெட் கலர் இங்கே பாருங்க, நம்ம எழுத்துமே ரெட் கலரில் இருக்குது அண்ட் பேக்ரவுண்டும் ரெட் கலரில் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற இப்போ எழுத்து தெரியாது, ஆனால் எழுத்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எழுத்து எனக்கு தெரியும் கணக்கு பார்த்தீங்களா. ஆனால் பட் நம்ம செலக்ட் பண்ணாமல் பார்க்கும்போது நமக்கு எழுத்து தெரியாது, ஏன்னா எழுத்தோட கலரும் வந்து இதாக தான் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ வந்து இந்த இதை வந்து ஒயிட்டாக மாற்றிடுவோம். ஒயிட்டாக மாற்றிட்டோன்னா வச்சுக்கோங்க, நம்ம லெட்டர்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியும், சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு லெட்டர்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆஸ்ட்ரிக் டேபோட டேகோட ஆஸ்ட்ரிக் சிம்பிள், சிம்பிள் நாட் டேப், சிம்பிள். ஓகே, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்க, சிம்பிளோட ப்ராப்பர்ட்டி. இது வந்து கீபோர்டில் வந்து 1, 2, ஓகே கரெக்டாக இதில் இருக்குது, 8 இருக்குது. ஓகே, ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஸ்ட்ரிக் கூடும். ஓகேவா, இது மல்டிப்ளைக்கும் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிளாக உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா.
ஓகே, நம்ம இப்போ வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்த இது ஒரு செலக்டர் தான், ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும், இந்த செலக்டரோட வேலை இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும் டோட்டலாக. ஓகே, நம்மளோட ஃபுல் சிஎஸ்எஸ்ல இருக்கிற எல்லா கோடுக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆயிருக்கு. பார்த்துக்கோங்க, நம்ம இங்கே டேகோட நேம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, கிளாஸ் கொடுக்கல, பட் நம்ம எல்லா இதுக்குமே டோட்டலாக இந்த இது வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர். ஓகே, ஆ ஓகே, இதில் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து அட்ஜசன்ட் சிப்ளின் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, சிப்ளின்ஸ் வந்து என்ன சகோதரர்கள் அந்த மாதிரி பார்த்தீங்களா, அதுதான் சிப்ளின்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பாடி டேக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து யாரோட சைல்டு, இந்த பாடி டேக் வந்து யாரோட சைல்டு, ஹெச்டிஎம்எலோட சைல்டு. ஓகேவா? ஸோ ஹெச்டிஎம்எலுக்குள்ளே இருக்கிறதால ஹெச்டிஎம்எலோட சைல்டு, அந்த கணக்கு நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பி டேக் வந்து எதோட சைல்டு, பாடி டேக்கோட சைல்டு. ஓகேவா? அண்ட் இந்த டியூ டேக் இருக்குது பார்த்தீங்களா, இது யார், பாடி டேக்கோட சைல்டு. அண்ட் ஆனால் இங்கே இருக்கிற பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பி யார், இந்த டியூ டேக்கோட சைல்டு. ஓகேவா? இந்த பி வந்து டியூ டேக்கோட சைல்டு. ஓகே, ஸோ இந்த பி வந்து டியூ டேக்கோட சைல்டு அப்படின்னா, இந்த பாடி டேக்குக்கு பி என்ன வேணும், கிராண்ட் சைல்டாக வேணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து அதாவது இதுக்குள்ளே தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கணக்கு. ஓகேவா? ஆனால் இப்போ வந்து இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன, இது இந்த டியூ டேக்குக்கு வந்து சிப்ளின், ஏன்னா இந்த இதுவும் பி இதுக்கு பேரண்ட்டும் பாடி தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சிப்ளின்ஸ் மாரி, இந்த பி டேக் அந்த இந்த டியூ டேக் அந்த இங்கே இருக்கிற ரெண்டு பி டேக்குமே சிப்ளின்ஸ். ஸோ இந்த ஃபோர் பேருமே இப்போ சிப்ளின்ஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த பி டேக் வந்து கிராண்ட் சைல்டு. ஓகேவா? ஸோ ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறது. ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிப்ளின். ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த அட்ஜஸ்ட் அந்த இருக்குது பார்த்தீங்களா, அட்ஜஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான ஐக்கான் வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த டிவ் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவ் டேக்குக்கு ப்ளஸ் அட்ஜஸ்டன்ட்டாக இருக்கக்கூடிய பி டேக் அப்படின்னு. ஸோ இந்த டிவ் டேக்குக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பி டேக் அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்னவாக இருக்கணும், சகோதரனாக இருக்கணும், சிப்ளினாக இருக்கணும், சைல்டாக இருக்கக்கூடாது. ஓகேவா? சிப்ளின்னா என்ன, இப்போ வந்து பாடிக்கு வந்து இந்த டியூ டேக் வந்து சைல்டு, அதே மாதிரியே இந்த பாடிக்கு வந்து இந்த பி டேக்கும் வந்து சைல்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, நே அதான் நே செங்குத்தாக இருக்காமே அந்தமாரி வச்சுக்கோங்க ஒரு கணக்கில். ஓகேவா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கிற இந்த இதுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பி டேக் இதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும் நினைக்கிறேன். ஸோ காட்டுறேன், அட்ஜசன்ட் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எந்த ப்ராப்பர்ட்டியும் அப்ளை ஆகலை. ஓகே, அண்ட் செகண்ட் டிவுக்கு டிவுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஆகலை. அண்ட் ஆனால் பட் இந்த தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்டாக இருக்கிறது கூட மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகுதுருக்கு. ஸோ ஏன்னா இதுதான் அட்ஜஸ்டன்ட், இது டிவ் டேக். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பி இன் டிவ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் டிவ் டேக். நான் இந்த இடத்துல டிவ்னு எழுதுவோம் அண்ட் சேவ் பண்ணுவோம் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இந்த பிளாக்காக இருக்கிறதால இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து இது வந்து டிவ் டேக். டிவ் டேக்கில் என்ன பண்ணியிருக்கோம், டிவ் ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது டிவ் அட்ஜஸ்டன்ட் பி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ டிவ் டேக்கோட அட்ஜஸ்டண்ட்டாக இது வந்து சைல்டு, ஏன்னா இது என்ன இருக்குது, பி இன் டிவ். ஓகே, ஏன்னா டிவுக்குள்ளே இருக்கிறதால இது சைல்டு. சைல்டுக்கு அடுத்தது யார் இருக்கா, இந்த பி டேக் இருக்குது, அவுட் சைடு இருக்குது, வெளியில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு வெளியே இருக்கிறதால இது வந்து அட்ஜஸ்டன்ட், அதாவது சிப்ளின். ஸோ இது ரெண்டுமே சகோதரர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த டிவுக்கு நேராக இருக்கிற சகோதரரை செலக்ட் பண்ண சொல்லிடுறோம். ஸோ செலக்ட் ஆகும் பண்ணும்போது இதுக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் யாருக்கு இதாகணும், இந்த டிவ்டேக்கோட அட்ஜஸ்டன்ட் சிப்ளினுக்கு அப்ளேட் இது அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டிவ்டேக்கோட அட்ஜஸ்டன்ட் சிப்ளின் வந்து யார், இந்த பி டேக். ஓகேவா? நீங்கள் இவ்வளோலாம் குழப்பிக்க வேணாம். இப்போ இந்த இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோன்னா, நம்ம டியூ எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நேராக அதே இதில் இருக்கக்கூடிய லெவலில் இருக்கிற அடுத்த பேர் என்ன இருக்கோ அதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு நீங்கள் ஷார்ட்டாக நினச்சிக்க வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ எப்படின்னா, இப்போ வந்து நான் டியூ டேக் கொடுக்குறேன்னா, அந்த டியூ டேக்கு நேராக என்ன டேக் இருக்கோ அந்த டேக்கு அப்ளை ஆகும். அந்த எந்த டேக்கோட நேம் கொடுத்துருக்கோம் அந்த டேக் இருந்தால் அதுக்கு அப்ளை ஆகும். ஓகே, அந்தமாரி நினச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல இன்னொரு டேக் ஆட் பண்ணுவோம், H1 டேக் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது அப்ளை மாறுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ H1 டேக் அழுத்திட்டு நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆச்சு பாருங்களேன். நான் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கேன், டியூ டேக் ப்ளஸ் வந்து பி இல்லை, டியூக்கு பக்கத்தில் வந்து இப்போ வந்து பி டேக் இல்லை. ஸோ அதால் என்ன பண்ணிடுச்சுன்னா, இது டியூ பக்கத்தில் பி டேக் இல்லை அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்குமே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கேன்சல் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஆனால் இப்போ வந்து டியூ டேக் பக்கத்தில் ஒரு பி டேக் இருந்துச்சுன்னா, சிப்ளினா அதாவது அதுக்கு நேராக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணுவோம், இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண சொல்லுது. ஓகே, ஸோ ஆனால் இப்போ வந்து டியூ டேக் நேராக அது இல்லை, ஏன்னா இப்போ வந்து H1 டேக் போட்டிருக்கோம் திரும்பி. ஓகேவா? போட்டுட்டு இப்போ
ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எனக்கு இப்போ இந்த ஹெச் ஒன் டேக்கு வந்து இதோட சிப்ளினுக்கு வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல இந்த பி டேக் எடுத்துகிட்டு ஹெச் ஒன் டேக் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ வந்து என்ன ஆகும், டிவுக்கு அடுத்தது என்ன இருக்குது, இந்த ஹெச் ஒன் டேக் இருக்குது. ஸோ அப்போனா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஹெச் ஒன் டேக்கு அப்ளை ஆகும். அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த ஹெச் ஒன் டேக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த அட்ஜஸ்டன் இது என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்கிற டேகோட இது லொக்கேஷனை வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இதை வந்து அப்ளை பண்ணுவோம் ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இதில் நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். நீங்கள் நெக்ஸ்ட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த டேகோட நேம் கொடுக்குறீங்களோ ப்ளஸ் கொடுத்துட்டு, எந்த டேக் வேணாலும் இருக்கலாம், எந்த டேகோட நேம் கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு அதுக்கு நேராக இந்த டேக் இருந்துச்சுன்னா, பி டேக் இருந்துச்சுன்னா, பி டேக் ஹெச் ஒன் டேக் இருந்துச்சுன்னா அந்த டேக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும், இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் இது ஓகே. இப்போ நம்ம அட்ஜஸ்டன் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேக் இருக்குது, இதையும் பார்த்துடலாம், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர் டேக். ஓகேவா, ஸோ இதுவும் சேம் அட்ஜஸ்டன் டேக் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து இப்போ வந்து இங்கே ஒரு டேக் மட்டும் தானே இது செலக்ட் பண்ணிச்சு, பட் இது என்னென்னா ஃபுல்லாக டேக்கை செலக்ட் பண்ணும். ஸோ இதோட சொந்தமான எல்லா சிப்ளிங்கும் செலக்ட் பண்ணும், அதாவது கீழே இருக்கிற சிப்ளிங்ஸ். ஓகே, ஸோ இதை பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இப்போ வந்து சேம் அதே கோடிங் தான் எழுதியிருக்கேன். பட் இப்போ வந்து நம்ம அதில் பார்க்கும்போது என்னாச்சு, இந்த லைன் மட்டும் ஒன்றுமே ஆகலை, செலக்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் பட் இப்போ வந்து இந்த அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கிற இதை விட்டுட்டு அதையும் சேர்த்து அது கீழே இருக்கிற சிப்ளின் ஜென்ரல் சிப்ளின்ஸையும் இது வந்து செலக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து காப்பி பண்ணி ஒன்றும் போடுறேன்னு வச்சுக்கோங்க, பேஸ்ட் அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க, அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுது. இது சேம் இப்போ வந்து இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கானாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு இதுக்கு மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோம். அதுவே டில்டு சிம்பிள் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த டில்டு சிம்பிள் எங்கே இருக்குன்னா கீபோர்டில் ஒன்றுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த சிம்பிள் தான் நல்லா பார்த்துக்கோங்க, டில்டுன்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிளோட பேர், டெய்ல்டு. ஓகே, ஓகே, இந்த இதுக்கு இதோட மீனிங் என்னென்னா, இந்த இப்போ வந்து டிவுக்கு அடுத்ததாக நம்ம என்ன எலமெண்ட் இருக்கோ, டிவுக்கு அடுத்தது பி எலமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும், அது கீழே எத்தனை பி எலமெண்ட் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். பட் ஆனால் ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது கீழே ஒரு பி எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ அதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி, ரெண்டுக்கும் இருக்கிற கான்செப்ட். ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிக்கும் அதாவது ப்ளஸ்ஸுக்கும் இந்த டில்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேம் அதில் நம்ம என்ன பண்ணுவோம், அதேமாதிரி பண்ணுவோம், நடுவில் வந்து இப்போ வந்து யாரையாவது கொண்டு வருவோம். ஸோ ஹெச் ஒன் டேக் வந்து கொண்டு வருவோம் இடத்துல, அண்ட் திரும்பி அதுக்காக ஏதாவது டைப் பண்ணி வைப்போம், அண்ட் சேவ் பண்ணுவோம், அண்ட் இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ஹெச் ஒன் டேக்கை நம்ம கொண்டு வந்தோமே என்ன ஆகுது பாருங்கள், கொண்டு வந்தாலுமே நம்மளுக்கு இங்கே இருக்கிற இந்த டேக் வந்து பாதிக்கப்படுறதில்ல. ஓகேவா, ஸோ எனக்கு இது இந்த டில் டேக்கோட இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் நடுவில் ஏதாவது ஒரு டேக் வந்தாலுமே, அதாவது சிப்ளின் அதாவது சகோதரர் வந்தாலுமே, இது அதை தாண்டி நம்ம எந்த சகோதரரை சூஸ் பண்ண சொல்கிறோமோ, பி டேக்கை சூஸ் பண்ணுறோமோ, அந்த இதை இது அப்ளை ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு கோடிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இந்த ஜஸ்ட் இதெல்லாம் ரூல், மோஸ்ட்லி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும், நார்மலாக நம்ம ஐடி கிளாஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், ரொம்ப தேவையான இடத்துல தான் இந்தமாரி டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸோ அதால் தான் எல்லா டேக்குமே சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் டேக்கு போயிடலாம், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஓகே, ஓகே, ஸோ இது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சைல்டு செலக்டர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட் வச்சு செலக்ட் பண்ணுறது. ஸோ ஆங்கிள் ப்ராக்கெட் அப்படின்றது என்ன, ஒன்றும் இல்லை, நான் இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது எழுதி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ சைல்டு பேரண்ட் அப்படின்றத வந்து நம்ம திரும்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, டிவ் என்ற அர்த்தம், இப்போ இந்த டிவ் வந்து பேரண்ட், இதுக்குள்ளே எது வந்தாலும் அது வந்து டிவோட சைல்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓகே தானே, கரெக்ட் தானே, இதில் உங்களுக்கு எந்த கிளியரும் இருக்காதுல்ல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா பி ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த பி என்ன ஆச்சு, இப்போ இந்த பி வந்து இந்த டிவோட வந்து சைல்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னொரு சைல்டு ஆட் பண்ணுவோம், இன்னொரு பி டேக் ஆட் பண்ணுவோம், அண்ட் ஆட் பண்ணியாச்சு, அண்ட் என்ற அழுத்தம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவுக்கு வந்து இந்த பி வந்து கிராண்ட் சைல்டு. ஓகேவா, ஸோ இதுக்கு நேராக நம்ம எழுதுவோம், போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து சைல்டு அப்படின்னு போட்டுடலாம். அண்ட் இதுக்கு வந்து ஜி போட்டுக்கலாம், ஜி சைல்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை மட்டுமே ரன் பண்ணிவிட்டு உங்களை அவுட்புட் பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஏன் இதை போட்டேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, இங்கே இருக்குது, ஆ ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு மூணு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த பேரண்ட் வந்து டிவ், இது வந்து பி டேக், இது அதுக்குள்ளே இருக்கிற பி டேக். ஓகே, ஸோ பேரண்ட்டு
சைல்டு கிராண்ட் சைல்டு ஓகேவா. ஸோ உங்களுக்கு இது சிம்பிளாக புரிஞ்சிருக்கோம், மூணு மெத்தட் வந்திருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒன்றும் இல்லை இந்த இப்போ வந்து மெத்தடை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஆங்குலர் பேஸ் எப்படி போடுறது அப்படின்னு டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவ்வு டிவ் கூட நம்ம வந்து எந்த சைல்டு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்ற இருக்குமோ அந்த சைல்டுக்கு ஆங்குலர் பிராக்கெட் போட்டுட்டு ஓப்பன் க்ளோஸ் அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து பிடேக் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பிடேக் போடுவோம் அண்ட் என்டர் அழுத்திக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா கலர் சேஞ்ச் பண்ணுவோம். சேம் கலர் என்ன கொடுக்கலாம், ப்ளூ கொடுப்போம். ஓ ஒன் கொடுத்துருண்ணா ஓகே. ஸோ இப்போ வந்து கலர் ப்ளூ கொடுத்தாச்சு ஓகே. ஸோ இது ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த டிவ் டேக்குள்ளே இருக்கிற எல்லா பி சைல்டுக்கும் ஓகே. ஸோ சைல்டு இதெல்லாம் டிவ் டேக்கோட சைல்டு தானே. ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே நம்மளை அப்ளை ஆயிருக்கு, சைல்டு ஒன்றுக்கும் சைல்டு டூக்கும் அதாவது கிராண்ட் சைல்டுக்கும் அப்ளை ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திரும்பி வந்து ஒரு பி டேக் வந்து இந்த பி டேக்குக்கு உள்ளேயே க்ரியேட் பண்ண போகிறேன் ஓகே. ஸோ பி டேக் இதுக்கு வந்து திரும்பி எழுதிக்கலாம் அண்ட் இது வந்து என்னென்னா ஜிஜின்னு போடுவோம், ஏன்னா உங்கள் கிராண்ட் சைல்டுக்கும் அடுத்தது ஓகே ஓகே. சேவ் பண்ணிப்போம். இப்போ வந்து இதையே ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது பாருங்கள். ஸோ இதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகிடு. ஸோ இந்த ஒரு பேரண்ட்டுக்கு நம்ம இந்த இந்த ஆரோ கொடுத்துட்டு பீடாக் அப்படின்னு கொடுத்தது மூலியமாக அதுக்கு இருக்கிற எல்லா சைல்டுக்கும் அப்ளை ஆகுது ஓகே. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம இன்னொரு சைல்டு ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் எங்கே பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீடாக்கு சிப்ளினா அதாவது சகோதரத்துக்குமா ஓகே சகோதரனா ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஹெச் ஒன் டேக் ஆட் பண்ணுவோம். ஏன்னா இந்த தடவை பீடேக் இந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இது சரி பீடேக்கே ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு என்ன அவுட் புட் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதேமாரி விடுவோம். சேவ் பண்ணுவோம் அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் இப்போ ஓகே. ஸோ பீடேக்கும் என்னது இந்த டிவோட இதோட சகோதரராக இருந்தாலும் இது வந்து டிவோட சிப்ளின் அதாவது சாரி சைல்டு, அதால் தான் நம்மளுக்கு வந்து இதுவும் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ஓகே இப்போ வந்து பீடேக் இல்லாமல் வேறு ஒரு டேக் இதோட சைல்டாக நம்ம கொடுத்தோன்னா ஓகே நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அண்ட் இந்த இடத்துல சேவ் பண்ணுவோம். ஸோ அந்த டேக்கு வந்து நம்மளுக்கு கலர் வரல, ஏன்னா ஹெச் ஒன் டேக் வந்து டிவோட சைல்டு தான், ஆனால் இந்த இடத்துல பி டேக்கு மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே. ஸோ அதில் இந்த ஹெச் ஒன் டேக்கு எதுவுமே ஆகலை ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா திரும்பி இந்த பி டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பி டேக்குக்கு உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஹெச் டேக் கொடுக்க போகிறோம் ஹெச் ஒன் டேக் ஓகே. நம்ம ஹெச் சிக்ஸ் டேக்கே கொடுப்போம் ஓப்ஸ் ஹெச் சிக்ஸ் ஆ ஓகே. ஸோ இந்த ஹெச் சிக்ஸ் டேக் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து ஜிஜி சைல்டுன்னு போட்டுப்போம் சீன் போட்டுக்கலாம் ஷார்ட்டாக ஓகே. ஸோ இப்போ என்ன இன்றைக்கி இந்த இதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகாதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகே. ஸோ அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். பட் இப்போ வந்து நம்ம ஒரு தடவை அவுட்புட்டில் பார்ப்போம், அதுக்கு அடுத்தது தான் ட்விஸ்ட்டே இருக்குது ஓகே. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகலை ஓகே. இப்போ இதுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகலை, ஆனால் இப்போ வந்து இந்த ஹெச் சிக்ஸ் அண்ட் ஹெச் சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்து ஒரு பி டேக் கொடுக்க போகிறேன் பி டேக் ஓகே. ஸோ பீடேக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் ஜிஜி ஜின்னு போட்டு இன்னொரு ஜி ஓ சாரி ஜி போட்டு ஒரு சி போட்டுப்போம் போட்டுட்டு சேவ் பண்ணுவோம். இப்போ என்னோட க்வெஸ்சன் என்னென்னா இப்போ இந்த பீடேக்கு ப்ளூ கலர் வருமா வராதா, அதுதான் என்னோடய க்வெஸ்சன். ஏன்னா இப்போ வந்து இந்த பீடேக்கோட பேரண்ட் வந்து ஹெச் சிக்ஸு, ஆனால் இதோட கொள்ளுத்தாத்தா வந்து யார் அதாவது கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து யார் டியூ டேக் தான் அப்படின்னு இருந்தாலும் இப்போ வந்து இந்த இதுக்கு இந்த அப்ளை கிடைக்குமா, ஏன்னா நடுவில் வந்து ஒரு ஹெச் சிக் டேக் வந்துருச்சு குறுக்க ஓகேவா. ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் கிடைக்குமா அப்படின்றது தான் இப்போ கேள்வி ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து கிடைக்கல ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம நடுவில் அதாவது சைல்டுக்கு அப்புறம் ஒரு டேகோட சைல்டை வந்து மாற்றிட்டோன்னா அதாவது இப்போ பி டேக்னா அந்த பி டேக் ஃபுல்லாக போயிட்டே இருக்குது அந்த அந்த இடத்துல இந்த ஹெச் சிக்ஸ் வந்து நடுவில் வந்துருச்சு ஓகேவா. ஸோ ஏன்னா இந்த ஹெச் சிக்ஸ் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணவில்லை அந்த சைல்டு நம்ம எடுக்கவே சொல்ல, இப்போ வந்து இந்த இதை வந்து செப்பரேட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வர ஜென்ரேஷன் எதுவுமே நம்மளுக்கு வந்து கலர் வராமல் தான் வரும் ஓகேவா. ஸோ ஏன்னா நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து நியூவாக ஒரு டேக் வந்துருச்சு ஓகே. ஸோ இதில் வந்து இதுதான் இதுக்கு தான் இது இதுதான் உங்களுக்கு எதோட டிஃப்ரென்ஸ்னா இதுக்கு அடுத்தது ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கும் இதுக்கும் இருக்க ஒரு சிம்பிளான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸே இது தான் ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது பி டேக்காக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இது பி அண்ட் இதுவும் பி டேக்காக இருக்கட்டும். ஸோ இந்த இதுவும் பி டேக் ஆகிடுச்சு இதுவும் பி டேக் ஆகிடுச்சு ஓகே. ஸோ இப்போ எல்லாமே பி டேக் இருக்கும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே எனக்கு ப்ளூ கலரில் மாறிடுச்சு ஓகே. இந்த கடைசி சைல்டு வரைக்கும் ப்ளூ கலரில் மாறிடுச்சு ஓகேவா. பட் ஆனால் நடுவில் வந்து நம்ம வேறு டேக் வந்துருச்சுன்னா குறுக்க ஏதாவது ஒரு டேக் வந்துருச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அந்த இது போயிடுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அடுத்த டேக்குக்கு வர மாட்டுது. ஸோ தலைமுறை மாறிடுது அப்படின்னு சொல்லலாம் அந்தமாரி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ மாறிடுது. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா இதே அப்படியே காப்பி பண்ண போகிறோம் கண்ட்ரோல் ப்ளஸ் சி ஓகே.
இதை காப்பி வேணாம், நம்ம இதுலேருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே காப்பி பண்ணிப்போம். ஓகே இது என்னென்ன ஆங்குலர் பிராக்கெட், இது வந்து சைல்டு செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ராப்பர்ட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் எது இருந்தால் நடுவில் ஏதாவது ஒரு டேக் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வேலை செய்யாது. இப்போ இதுக்கு இதுவாக இருக்கிற கம்பேராக இருக்கக்கூடிய ஒரு இதை பார்ப்போம். இது பேர் டிசெண்டன்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ நம்ம அதில் காப்பி பண்ணதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல வந்து இது வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல எந்த சிஎஸ்எஸும் கொடுக்கல, அதால் இது நார்மலாக வந்துருச்சு. பட் இப்போ நம்ம வந்து அதில் என்ன கொடுத்தோமோ அது எல்லாத்தையுமே இதில் கொடுக்க போகிறோம். ஓகேவா, டிவ்வு டிவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம பி அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் தான் டிசெண்டன்ட் செலக்டர் டேக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த டிவுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே பியை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வந்து அதில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், இதில் இதில் வந்து இந்த ஆங்குலர் பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணோம். ஓகே ஸோ இது ஆங்குலர் பிராக்கெட் யூஸ் பண்ணோம். ஆனால் பட் இந்த ஸ்பேஸில் வந்து இதில் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம், டிசன்ட் செலக்டரில் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த இடத்துல வந்து நம்ம கலரை ஃபஸ்ட்டு கொடுப்போம், என்டர் கலர் சேம் ப்ளூவே கொடுப்போம், ப்ளூ அண்ட் சேவ் பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல போயிட்டு இப்போ வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இப்போ என்ன நடக்குது பாருங்களேன், அதில் வந்து என்ன ஆச்சு, H1 இது வந்து என்னது H6 டேக் பார்த்துக்கோங்க, H6 டேக். ஸோ அந்த H6 டேக்கை மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய தலைமுறை இருக்குது பார்த்தீங்கன்னா டிசென்ட்டு, அதை வந்து இது எடுத்துக்கிச்சு. ஸோ அதாவது பி டேக். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து சைல்டு செலக்டரை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஒரு டேக் குறுக்க வந்துருச்சு அப்படின்னா அதோட அது நிறுத்திக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டியே அதுக்கு போக விடாது. ஆனால் டிசென்டன்ட் டேக் வந்து நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், அதாவது ஒரு H2 ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்தாலும் அது டிசென்ட், அதுக்கப்புறம் வரக்கூடிய டிசென்ட்ருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகும். ஓகே ஸோ அதுதான் சிம்பிளாக ரெண்டுக்கும் ஒரே சிம்பிளான மெத்தட் மீனிங் அது கான்செப்டில் தான். ஓகே ஸோ இதில் வந்து ஏதாவது கிராஸ் ஆனாலும், இந்த H6 கிராஸ் ஆகியிருக்கு ஆகி இருந்தாலுமே இந்த P6க்கு அதாவது P டேக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக போகுது. ஓகே ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு. ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஹவர் செலக்டர்னு சொல்லலாம், ப்ராப்பர்ட்டின்றோட செலக்டர் தான் கரெக்டான இது. ஓகே ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு ஐடி நேம் அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சும்மா ஒரு டேக் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு டியூ டேக்குள்ளே ஒரு பி இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னேன், இந்த ஆஸ்ட்ரிக்ஸ்னால் எல்லா எலமெண்ட்டும் செலக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், எல்லா எலமெண்ட்டுக்கும் பிளாக் கலர் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கேன், அதாவது டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே ஆஸ்ட்ரிக்கை கொடுத்துட்டு ஹவர் அப்படின்னு கொடுத்துக்க பாருங்க. இந்த இடத்துல கோல்னு கொடுத்துட்டு ஹவர் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ மவுஸ் கொண்டு போகும்போது ஹவர் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இதை ஹவர் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஹவர் அப்படின்ற இது கீவேர்டு மாரி வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இந்த செலக்டர் இது செலக்டர் ஆனால் இந்த கீவேர்டு. ஓகேவா ஸோ இந்த கீவேர்டு வந்து என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஹவர் பண்ணும் போது நம்ம டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்டாக மாற்றிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும்னா இங்கே கீழே இருக்கிற ஆஸ்டிக் கொடுத்ததால கீழே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஹவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக வந்து மாறிடும். ஓகேவா நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஹேஷ் எதுக்கு கொடுப்போம், ஐடியா செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே இங்கே ஒரு கீழே வந்து இந்த ஐடியா செலக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது நேம் அப்படின்ற ஐடியா செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு அது கோலன் கொடுத்துட்டு ஹவர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ ஹவர் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றது, ஹவர் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலரில் மாறணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கிளாஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஓகே இந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாட்டு. ஸோ கிளாஸை நம்ம கால் பண்ணோம்னா டாட்டுன்னு கொடுப்போம், டாட்டு ஹவர் அப்படின்னு கொடுக்கும். ஓகே ஓகே நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துலேயும் ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்டெப்பு இந்த இடத்துல கலந்து போட்டிருக்கேன் இந்த ஹவர் எலமெண்ட்டுக்காக. ஓகேவா ஓகே ஸோ நம்ம பார்க்குவோம். இப்போ வந்து என்ன நடக்கும், இதோட கலர் வந்து ப்ளூவாக மாறும், இந்த கிளாஸோட கலர் வந்து ப்ளூவாக மாறும். சேம் இந்த பி ஹவர்டா ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன மாறும்னு பாருங்கள், க்ரீன் கலரில் மாறும். அப்படின்னா இந்த பி டேக், வெறும் பி டேக் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இந்த பி டேக் அந்த இந்த கிளர் இருக்கிற பார்த்திங்க பி டேக், இதுக்கோ இதே சேம் தான் மாறும், க்ரீன் கலரில் மாறும் பேக்ரவுண்டு. ஓகே ஓகே ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா, இந்த நாலா இது போட்டுக்க பார்த்தீங்களா, இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா டிவ் டேக்குள்ளே இருக்கிற அதாவது சைல்டு சைல்டு என்ன கலரில் இருக்கணும் ஹவர் பண்ணால் எல்லோ கலரில் இருக்கணும்னு போட்டேன். அப்படின்னு போட்டதால் இங்கே இருக்கிற மேலே இருக்க பி டேக்கில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா க்ரீன் கலர், இது வேலை செய்யாது, இது இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஏன்னா இது வந்து டிவோட சைல்டு இல்லை, ஸோ இதால் இந்த இது தடை பண்ண முடியாது, அதால் க்ரீன் கலர் அப்ளை ஆகும். பட் இது வந்து டிவோட சைல்டு இந்த பி டேக்கு. ஸோ அப்படி சைல்டாக இருக்கும்போது இந்த டிவ் என்ன ஆர்டர் கொடுத்துருக்குன்னா, என்னோடய சைல்டு அதாவது பி டேக் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கலர் வந்து எல்லோ தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் பேக்ரவுண்ட் கலர். ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் இதை வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். அண்டு ஹவர்
அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம். இப்போ வந்து நான் ஹெலனில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரெட் கலரில் காட்டுது. ஸோ அதேமாரி காய் ஐ கைஸில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ப்ளூ கலர் வருது. அண்ட் இந்த ஹெலோ வேர்ல்டில் போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு க்ரீன் கலர் வருது. அண்ட் இந்த இதில் போனால் நம்மளுக்கு எல்லோ கலர் வருது. ஸோ இந்த எல்லோ கலருக்கு காரணம் என்னது, இந்த டியூக் டேக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற சைல்டு, ஓகே, இந்த டியூக்குள்ளே இருக்கிற சைல்டு வந்து ஹவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஹவர் பண்ணும்போது என்ன ஆகணும், நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவாக சேஞ்ச் ஆகணும். ஓகே, இந்த இந்த ஃபவுண்டோட கலர்லாம் இருக்கும், இப்போ வந்து என்ன கலர் பிளாக் கலர் இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல இந்த லைனை எடுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துகிட்டு சேவ் பண்ணிட்டு இதை வந்து இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா டெக்ஸ்ட்லாம் ஒயிட் கலரில் இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த ஹவரில் ப்ராப்பர்ட்டி கொடுத்தோன்னு என்ன ஆகுனா, அதோட டிஃபால்ட் டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்டாக செட் பண்ணிக்கும். ஸோ அதால் தான் நான் ஏற்கனவே ஒரு கலர் திரும்பி இருக்கிற பிளாக் கலரே ஏற்கனவே திரும்பி ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே பிளாக் கலரில் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்காக தான் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஹவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக மாறும். ஸோ டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாறிச்சு, பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டாக மாறும், சேம் டைம் பேக்ரவுண்ட் வந்து ரெட்டாக மாறும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த இது ஹவர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறேன், அடுத்ததில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டான இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஓகே, ஹவர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம செலெக்ஷன் பார்க்கலாம். ஓகே, இந்த செலெக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம இப்போ இங்கே இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கலர் மாறும், அதான் செலெக்ஷன் ப்ராப்பர்ட்டி. சேம் அதேமாதிரி தான் என்ன கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த செலெக்ஷன் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டபுள் கோலன் வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹவருக்கு வந்து நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம், சிங்கிள் கோலன் வச்சுருக்கோம், ஆனால் செலெக்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு டபுள் கோலன் வச்சுருக்கோம். பேலன்ஸ் எல்லாமே சேம் இதுதான், ப்ரொசீஜர் தான். இதில் என்ன போட்டிருந்தனோ அதே தான் இதுலேயும் போட்டிருக்கேன், செலெக்ஷன்லேயும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ வந்து இதோட நம்ம அவுட்புட்டை பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல அவுட்புட்டு. இப்போ வந்து இது என்ன பண்ணுவோம்னா, இப்போ இங்கே கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே தெரியாது ஹவர் ஆனாலும், ஏன்னா இது பேர் செலெக்ஷன் அப்படின்றது தான் இதோட இது, இந்த எலமெண்டோட செலெக்ஷன். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இது செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த இருக்க பார்த்திங்களா, இந்த எலமெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எல்லோ கலரில் வருது பாருங்கள். ஸோ ஏன் எல்லோ கலரில் வருது, இந்த இடத்துல பாருங்கள், டிவு பி டேக்குள்ள இருக்கிற செலெக்ஷன் எல்லாருமே எல்லோ கலர். ஸோ அது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, டிவுக்குள்ள இருக்குது பி டேக். ஸோ அது எல்லாத்துக்குமே எல்லோ கலர் அப்படின்னு வரும். சேம் இந்த வேர்ல்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்போ க்ரீன் கலர் வரும். அண்ட் இப்போ வந்து இந்த காய்க்கு நான் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த கலர் ப்ளூ கலரில் வரும். இது கலெக்ட் பண்ணணும்னா ரெட் கலரில் வரும். ஸோ எனக்கு டோட்டலாக நான் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னென்ன கலர் கொடுத்துருக்கணும் அந்த கலர், இது எல்லாம் செலக்டருக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இந்த செலெக்ஷனில் இருக்கும்போது இந்த கலர் வந்து இப்படி இருக்கும், சிம்பிளாக அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்தமாரி செலெக்ஷன் ஆகும்போது நம்ம இது மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த செலெக்ஷன் அப்படின்ற இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த செலெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினச்சிருக்கேன், ஹவர் அண்ட் செலெக்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நம்ம உங்களுக்கு புரியலனாலும் ஒரு ஒரு டுடோரியலையும் நம்ம இது எல்லாத்தையும் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி பார்ப்போம், அப்போ உங்களுக்கு ஒன்றும் கிளியராக புரியும். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது, இன்னொரு செலக்ட் இருக்குது. இப்போ வந்து ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் செலக்ட் பண்ணோம், லாஸ்ட் எலமெண்ட் செலக்ட் பண்ணோம், இல்லைனா எனக்கு நடுவில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இதோட அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஆ ஓகே. ஸோ இது வந்து செலக்ஷன் கொடுத்துட்டேன்னா, ஸோ நோ ப்ராப்ளம், இருந்துட்டு போட்டோம். ஓகே, இதோட அவுட்புட்டை வந்து இது டெலிட் பண்ணிடுறான். ஓகே, சேவ். ஓகே, இதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் வந்து ஒரு கோலன் தான் கொடுத்துருக்கேன், பி. ஸோ ஏன்னா எனக்கு பி டேக்கில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு சைல்டு வேணும். ஸோ பி டேக்கில் ஃபஸ்ட்டு யார், இந்த வந்து ரொன் சூப்பர் ஒன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட்டுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டு, இந்த பி டேக்லேயே லாஸ்ட்டாக யார் இருக்கா சைல்டு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து யார், செவன் சூப்பர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, சூப்பர் செவன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஒரு கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து என்ன, இந்த என்டிஹெச் அப்படி சைல்டு அப்படின்னா நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த சைல்டை செலக்ட் பண்ணிக்கோ. ஸோ இந்த இடத்துல ஃபைன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைவ் அப்படின்றது இருக்குது. ஸோ அது இந்த நம்பரை வச்சு செலக்ட் பண்ணாது, இப்படி அதுவாக இன்னும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே நம்பர் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலாம் ஒன்று தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்கணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த கணக்கில் வருது. ஓகேவா, ஸோ இந்த ஆர்டர் வைஸில் வரும். நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இதை மாற்றிட்டு நான் த்ரீன்னு மாற்றிட்டு இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தேர்ட் எலமெண்ட்டை போய் கொடுக்கும். அண்ட் நம்ம சேம் கலரும் மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம், சேம் அது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ நம்ம இந்த இது ஒரு த்ரீ டேக்ஸ் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அண்ட் எந்த நம்பர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட்டில் நம்ம வந்து எலமெண்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த டேக்கோட மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இந்த டேகு மெத்தடு, ஓகே, டேக்கோட இது ஒரு மெத்தட் தான். ஓகேவா, ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்டு இதே சேம் இதேமாரியே நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு லெட்டர், அதாவது ஒரு லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டரை செலக்ட் பண்ணுறது. இது இந்த ஒரு லைனை ஃபஸ்ட் லைனை மட்டும் செலக்ட் பண்ணோம், இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லாதது, ஏன்னா இது அதிலே ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம், சேவ். ஓகே, ஸோ இதில் ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். கீழே ஒரு பேராகிராஃப் வச்சுருக்கேன், ஸோ அதை வந்து காட்டுறேன் உங்களுக்கு.
ஓகே. ஸோ இதில் என்ன ஆயிருக்கு பாருங்க, பி டேக்கில் இருக்கிற எல்லா ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் இது செலக்ட் பண்ணிடுச்சு. சேம் அதேமாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்க, லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அதாவது இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைனை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். இதை வந்து H1 மாற்றுவோம் அண்ட் இதை வந்து H1 மாற்றுவோம். ஓகே. ஸோ இதை வந்து டெலிட் பண்ணி விட்டுறலாம் அண்ட் சேவ். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து H1 மாற்ற போகிறேன். ஓகே. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த H1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த H1 ஃபஸ்ட் லெட்டரை வந்து என்ன பண்ணுனா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது இந்த சூப்பருக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிடும். செகண்டு ஃபஸ்ட்டு லைனை மட்டும் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இதில் பி டேக்கில் இருக்கிற ஃபஸ்ட் லைனுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, H1 ஃபஸ்ட்டு லெட்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சேம் அதேமாதிரியே இந்த பி டேக்கில் ஃபஸ்ட்டு லைனுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ வந்து பெருசாகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைன் இன்க்ரீஸ் ஆக அந்த பேக்ரவுண்டோட இது அதாவது ஃபஸ்ட் லைனில் வர எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிடும் பேக்ரவுண்ட் கலர். ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ சின்னதாகணும்னு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இந்த இது வரைக்கும் தான் வருது பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் கலரு. ஓகே. ஸோ ஆனால் நம்ம வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண மேலே லெட்டராக ஃபஸ்ட் லைனில் வர அது கலர் வந்து ஆட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்டிஎம்எல்லோட எல்லா செலக்டரையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒவ்வொரு செலக்டரும் நம்ம என்ன பண்ணலாம், போக ஒவ்வொரு வீடியோலாம் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைனா நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.